உங்கள் மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்கள் ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யம் மீனமிலம் அக்னி அஸ்திரம் பூச்சி விரட்டி எல்லாமே தரமான தயாரிப்புங்க நானே கைப்பட செய்கிறது. நாட்டு காய்கறி கீரை விதைகள் தரமான உயிர் உரங்கள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. கடலை புண்ணாக்கு, கலவை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, நாட்டு சர்க்கரை, ரெக்டாங்குலர் குரோ பேகு, அனைத்து சைஸ் குரோ பேகும் எங்ககிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம் பண்ணுங்க. எல்லா இடத்துக்கும் கொரியர் மூலமா நம்ம அனுப்பிச்சு வைக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். சென்னையில் திடீர்னு வெயில் பொழக்குது, திடீர்னு நைட்டு ஃபுல்லாக சரியான மழை அடிக்குது. செடியை எழுந்து காலையில் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்க, இன்றைக்கி ஒரு அறுவடை பண்ண போகிறோம். ஒய்ஃபு கீரை எதனா இருந்தால் பறிச்சுட்டு வா அப்படின்னாங்க. சாரணக்கீரை வந்து கொஞ்சம் வளர்ந்து பறிக்கிறத விட சாரணக்கீரை அந்த சின்னதாக வளரும் போதே, இது ஒரு நாற்று பருவம் மாதிரி தான், அது சின்னதாக வளரும் போதே அதை நம்ம பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது பருப்பு போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா. தக்காளி நாற்று விட்டுருந்தேங்க, அதை எடுத்து இந்த குரோ பேக்கில் ரெண்டு ரெண்டு தக்காளி செடி நட்டு வச்சேன். தக்காளி செடி எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கீரைங்க நிறைய இருக்குது, இந்த கீரை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தோமே நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இந்த கீரையிலே வந்து சிகப்பும் இருக்குது, பச்சையும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டு எல்லாமே பச்சையாக கலரில் இருந்ததுன்னா அது பச்சை சாரணை. அப்புறமா கொஞ்சம் அந்த கார்னர் மட்டும் ஒரு இளஞ்சிவப்பாக இருக்கும். இதை நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து வெண் சாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலை ஓரத்தில் ஒரு பார்டரில் அப்படியே ஒரு பிங்க்கு கலர் வரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா நாற்று விட்ட இடத்துலையும் எல்லா கீரையும் முளைச்சி போய் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு முறை அளவுக்கு நல்லா இளங்கீரை நிறைய கிடச்சிது, அதை பறிச்சுக்கிட்டோம். வாங்க, செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி ஒரு ரெண்டு மூணு பூ இருந்தது. எங்கள் ஆயா ஃபோட்டோக்கு எப்போவுமே இதை தான் எடுத்து வைக்கிறது. அப்புறம் பச்சை மிளகா பார்த்தேன், பச்சை மிளகா இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. கத்திரிக்காய் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு மூணு ரகமான கத்திரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் மற்ற கத்திரிலாம் நாற்று விடணும். பச்சை கத்திரி இருக்குது, நீட்டு கத்திரி, அப்புறம் வெள்ளை நீட்டு கத்திரி. வெள்ளை நீட்டு கத்திரி இப்போ கொத்து கொத்தாக காய்க்குதுங்க, அதுவும் நிறைய இருந்தது, அதையும் நிறைய பறிச்சுக்கிட்டோம். இப்போ என்னென்னா, கத்திரிக்காய் செடி மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பூச்சியாக வருதுங்க, எனக்கு காயே வரமாட்டுதுன்னு சொன்னிங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த தண்டு பகுதியை கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பராமரிப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து பல கிளைகள் பிரிஞ்சு உங்களுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஐயம்பாளையம் கத்திரி. நான் கத்திரிக்காயை பொதுவாகவே நம்ம பிஞ்சாக எடுத்துகிட்டு போய் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு தொக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அடடா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். என் ஒய்ஃப் சூப்பராக செய்வாங்க, அது சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பிஞ்சினா எப்படி பாருங்கள், நம்ம நான் அழுத்துறேன்னா எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி வருது பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுனாலே கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சாக இருக்குன்னு அர்த்தம். சாம்பாருக்கெலாம் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பச்சை கத்திரி இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கலாம் வாங்க. கத்திரிக்காயை மட்டும் தயவு செஞ்சு காய் வரலன்னு பிடிங்கி போட்டுறாதீங்க. எங்கே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எப்படி ரெண்டு கிளை பிரிஞ்சிருக்கு பாருங்கள். அப்புறம் காராமணிலாம் இருக்குதுங்க, எடுத்து நடனம். மாடித்தோட்ட வேலை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. சிகப்பு காராமணி நான் விதை போடல, அதுவாக போன சீசன்லேருந்து விழுந்து அதுவாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. வேலை தாங்க, செம்ம வேலை இருக்குதுங்க. மாடித்தோட்ட ஆடிப்பட்ட வேலைகள் எல்லாமே மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தைப்பட்டத்துக்கு வச்ச ஜிமிக்கி மிளகாய் இது நல்ல காய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் என்ன அப்படின்னா, அடித்த காற்றுல ஒரு கிளையே ஒடிஞ்சிட்ருக்கு, நிறைய காய்கள் இருந்தது. இதனுடைய விதைகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது சீசன் கிடையாது, அன்சீசன்றதுனால ஷேப் வந்து இந்த மாதிரி காய்க்குது. இதுவே நல்ல சீசன் காலமாக இருந்ததுன்னா, அந்த மிளகாவுக்கெல்லாம் பனி காலமாக இருந்ததுன்னா மிளகாய் சைஸு சூப்பராக இருக்கும். இதுதாங்க ஜிமிக்கி மிளகாய், சீசனில் காய்ச்சிதுன்னா செம்ம ஷேப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் நெய் மிளகாலாம் இப்போ தான் குரூம் பண்ணி விட்டுருக்கேன் மழை வந்ததுனால, ஏன்னா இதுக்கப்புறம் தான் இதுக்கு சீசனு. நெய் மிளகா விதைகள் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு. அது பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் துளிர் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பட்டத்தோட முதல் அறுவடைங்க. கத்திரிக்காய் சலிக்காமல் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குது, கீரைகள் இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய அறுவடை கிடைக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.